ஹலோ வியூவர்ஸ் ஸோ ரவுண்ட் டூக்கான மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் வந்து போயிட்ருக்குது ஸோ இன்றைக்கி நாளைக்கூட அது க்ளோஸ் ஆகுது அதில் எவ்வளோ வேக்கன்சி போஸ்டுங்கிறது பார்த்தோம் ஸோ இன்றைக்கி டே டூ ஆனால் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குது நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரவுண்ட் த்ரீ எப்போ சார் நடக்கும்னு நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அண்டு வந்து நிறைய பேருக்கு கேட்குற கேள்வி என்னென்னா ரவுண்ட் த்ரீல கட் ஆஃப் குறையுமா நூற்றி பதிமூணுக்கு கீழே வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃப் சார் நம்ம என்ன நம்ம டீம் அனலைசிஸ் பண்ணதில் வச்சு நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து என்னென்ன இருக்குன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரம் ஸ்டேட் கோர்ட்டா கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட்ஸ் வந்து க வேக்கண்ட்டாக இருக்குது ஸ்டேட் கோர்ட்டா கவுன்சிலிங்கில் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் அதாவது கடைசி நாள் முடிஞ்சது அதாவது மண்டே அதாவது மண்டே நமக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு ஸோ பதினொன்றாம் தேதி வந்து ஸ்டேட் கோர்ட்டாக்கான கவுன்சிலிங் வந்து காலையில் பதினோரு மணி செஷனோட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எத்தனை சீட்ஸ் காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்டலில் வந்து ஒரு இருபது சீட்டு காலியாக இருக்குது டென்டலில் மொத்தமாக இருபது சீட் இருக்குது அதில் எம்பிசிக்கு வந்து பதினஞ்சு சீட் இருக்குது எஸ்டியில் அஞ்சு சீட்டு காலியாக இருக்குது இது ஃபில் ஆகாமல் இருக்குது இது போக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய டென்டல் சீட்ஸ் தான் வந்து ஃபில் ஆகிருந்துருக்கு பட் இதில் எந்த கேரண்டியுமே கிடையாது எல்லோருமே ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா செகண்ட் ரவுண்டில் சீட் எடுத்துன்னு இருக்கணும் அதில் ஆப்ரோட் பண்ணிக்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் டென்டல் காலேஜஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்துருக்காங்க பட் எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்கிறது ஒரு கொஷின் மார்க் ஏன்னா வந்து ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் ஃபீஸஸ் வந்து அதிகம் கம்பேர்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான் பட் மேனேஜ்மெண்ட் கூட கூட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு இருபது சீட் ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ நம்மளோட அனலிசிஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்லி டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு தொள்ளாயிரம் சீட் இருந்துச்சு அதில் பத்து பர்சன்டேஜுங்கிறப்ப ஒரு நூறு சீட்டுக்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் திருப்பி லேப்ஸ் ஆக தான் செய்யும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ் ஆகும் ஏன்னா சீட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணலன்றப்ப அவங்களால ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியாது இது அஞ்சரை வருஷத்துக்கு அவங்களால அந்த எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கான ஃபீஸ் லாஸுங்கிறப்ப காலேஜஸ் வந்து எம்சிசியில் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டென்டல் நமக்கு வந்து தெரியும் லாஸ்ட் டேட் ஃபார் மெடிக்கல் அட்மிஷன் வந்து பதினஞ்சு ஜனவரின்னு ஆனால் வந்து எம்சிசிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து காலேஜஸ் லெவலில் வந்து ஸோ டென்டலுக்கு மட்டும் டென்டலுக்கு மட்டும் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் மட்டும் ஜனவரி எண்டு வரலாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலான்ற மாதிரி எம்சிசிலேருந்து வந்து அப்டேட்ஸ் வந்து காலேஜ் லெவலில் வந்திருக்கு பட் இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அது வெப்சைட்ஸ்லாம் வரல பட் காலேஜஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து எம்பிபிஎஸ்க்கு கூட அட்மிஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜனவரி பதினஞ்சுங்கிறது வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த ஒரு ஒரு இருபதாந்தேதி வரலும் பார்ப்பாங்க ஏதாவது காலேஜஸ் லெவலில் வந்து அட்மிஷன்ஸ் பண்ண முடியல அப்படின்றப்ப கண்டிப்பாக மார்க் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நூற்றி பதிமூணுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எவ்வளோ கம்மியாக போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத் நூற்றி பத்து பர்சன்ட் கம்மி பண்ணுவாங்க ஸோ ஒரு பதினோரு மார்க் கம்மி பண்ணி ஒரு நூறுன்ற லெவலில் வந்து கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அட்லீஸ்ட் இது வந்து ஒரு எட்டு மார்க்லேருந்து பத்து மார்க் கம்மி பண்ணுவாங்க நூற்றி மூணு இல்லை நூற்றி அஞ்சுங்கிற மாதிரி கட் ஆஃப் வைக்கிறதுக்கு சாத்தியக்குள்ள நிறையா இருக்குது ஏன்னா இது வந்து போன வருஷம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து யாரும் சீட்ஸ் எடுக்கலங்கிறக்க பட்சத்தில் வந்து கா கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணி லாஸ்ட் மினிட்டில் வந்து எம்சிசி வந்து அந்த அப்டேட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த வருஷமும் வந்து எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் கம்மி கண் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதே மாதிரி டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னும் அஃபிஷியாக எந்த கம்யூனிகேஷன் வரல பட் டேட் வந்து ஜனவரி எண்டு வரைக்கும் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பண்ணலாம் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலேஜஸ் லெவலில் கம்யூனிகேஷன்ஸ் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஒய்என்எஸ் கவுன்சிலிங் அதாவது பிஒய்என்எஸ் கவுன்சிலிங் அண்ட் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அதில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு செக்ஷனில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க எங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகாத பட்சத்தில் நூற்றி பதிமூணு மார்க் எலிஜிபிலிட்டி ஃபார் ஓபிசி எஸ்சி எஸ்டி அண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஃபார் ஓசி கம்யூனிட்டி இந்த மார்க் வரலாம் எங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகால சீட் லேப்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் வந்து கம்மியாக உள்ளவங்களையும் கவுன்சிலிங்ஸ் கூப்பிடுவோம் அப்படின்றது அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே போட்டிருந்தாங்க ஸோ கம்மியாக மார்க் எடுத்தவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆயுஷ் கவுன்சிலிங் தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலையே ஒரு லாஸ்ட் இயர் ப்ரொடிக்ஷன்ஸ் வச்சு வந்து மார்க் வந்து கட் ஆஃப் மார்க்கோட சீட் ஃபில் ஆகாமல் இருக்குது லேப்ஸ் ஆகுது ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் ஃபில் ஆகாது ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்லருந்து ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க ஸோ கண்டிப்பாக மார்க் குறைய குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு மார்க் குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது நம்ம அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரோம் முதல் கட்டமாக டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க தென் ரெண்டாவதுக்கு ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வந்து தேர்ட்டி இருபது சீட்ஸ் தான் இருக்குது இருபது சீட் தான் ஃபில் ஆகலை டென்டலில் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒன் தேர்ட்டின் கீழே யாருமே இல்லை பேசி இப்போ எம்பிசி அண்ட் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டின் கீழே தான் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து மார்க் கம்மி பண்ண தான் வேறு கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ அதனால் அதுக்கும் கம்மி பண்ணுவாங்க தென் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து டென்டல் இருக்குது அதை தென் வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டும் வந்து நிறைய இது ஃபில் ஆகாமல் இருக்குது நம்ம ரவுண்டு ஒன்லேயே நிறையா வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு தெலுங்கு மைனோரிட்டியும் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அங்கேலாம் ஃபீஸ் ஜாஸ்தி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபீஸ்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சீட்டை வந்து ஒரு காலேஜ் லூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கான ஃபீஸ் லாஸு ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக காலேஜில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி மார்க் கம்மி பண்ணுவாங்க ஸோ நீட்டில் மார்க் கம்மி பண் கம்மியாக எடுத்தவங்க கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக மார்க் குறையிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே நம்ம பார்த்துட்டு வரோம் பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம ரவுண்ட் டூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் அதனால் வந்து பார்க்கலாம் ஸோ மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்